Hi students, this is Alex here. Exercise 7.2, question number 4. A conical container is fully filled with petrol. The radius is 10 meter and the height is 15 meter. So, modalla idoda volume nama kandupidikkanum. Ena idhula vandu irukka andha petrol vandu through its bottom idhu vandu release pandranga at the rate of 25 cubic meter per minute. Appadi irumbodhu எவ்வளவு மினிட்ஸ்ல இந்த கண்டெய்னர் வந்து எம்டி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நியரஸ்ட் மினிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கோனிக்கல் வெசல் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து ஃபில்டு வித் பெட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 10, ஹைட் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 10 மீட்டர். அதுக்கப்புறம் இதோட ஹைட் இது வந்து இங்கே மார்க் பண்ணணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர். ஓகே, இப்போ இதை வந்து எம்டி பண்ணுறோம். இதோட ரேட் கொடுத்துருக்காங்க 25 கியூபிக் மீட்டர் பர் மினிட். இது வந்து எம்டி ஆகுது. ஸோ முதல்ல இதோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கோன், அதுதான் வந்து வால்யூம் ஆஃப் பெட்ரோல், ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் வந்து 1/3 போட்டாச்சு, 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர். ஸோ 10 × 10, ஹைட் வந்து 15. ஸோ இதை நம்ம கட் பண்ணால் 5 times வரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 22 × 10 × 10 × 5 மல்டிபிள் பண்ணி டிவைட் பை 7 போடணும். ஸோ டோட்டலாக இது வந்து 1571.4285 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 86 அப்படின்னு வரும். இவ்வளோ மீட்டர் கியூப். இப்போ கொஸ்டினில் வந்து இதை ரிலீஸ் பண்ணுற ரேட் வந்து 25 கியூபிக் மீட்டர் பர் மினிட். ஓகே, அதாவது 25 மீட்டர் கியூபை ரிலீஸ் பண்ண 1 minute ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச இவ்வளோ வால்யூம், அதாவது 1571.4286 மீட்டர் கியூபை ரிலீஸ் பண்ண எவ்வளோ டைம் ஆகுன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ப்ரொபோஷன் மாதிரி போடுவோம். இந்த வேல்யூவை இன்டூ 1 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 25 போடணும். ஸோ அப்போது இன்டூ 1 போடும்போது அதே வேல்யூ அப்படியே வரும், ஹோல் டிவைட் பை 25. இந்த டிவைட் பண்ண பிறகு நமக்கு 62.857 மினிட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை நியரஸ்ட் மினிட்டாக மாற்றும் போது இது அப்ராக்சிமேட்லி 63 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ப்ராக்கெட்டில் அப்ராக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ கொஸ்டின்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு த நியரஸ்ட் மினிட். ஸோ இதை வந்து நம்ம 63 மினிட்ஸ் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம்.